Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இருடியம் என்றால் என்ன? இருடியம் என்பது ஒரு உலோகம். அதிக வெப்பத்தை தாங்குவதால் இடி விழுந்தால் கோவில் கருவறையில் உள்ள கடவுள் சிலையையும் பொக்கிசங்களையும் பாதுகாக்க கோபுர கலசத்திலும் முக்கியமாக பழைய கிழக்கிந்திய கம்பெனி பத்திரங்கள், ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட்டது. தற்போது இது சேட்டிலைட்டில் பயன்படுத்தப்படுவதால் இதன் மதிப்பு பல ஆயிரம் கோடிகள். இதனால் பழைய இருடியத்தை எடுப்பதற்கு மக்கள் ஊரூராய் தேடுகின்றனர். இடி விழுந்த கலசத்தில் அரிசியை போடும்போது இழுக்கும் குதிக்கும் என சமூக விரோதிகள் ஏமாற்றுகின்றனர். அரிசிக்குள் இரும்பு துகள்களையும் கலசத்தில் காந்தத்தையும் பயன்படுத்தி அப்பாவி மக்களிடமிருந்து பணம் பறிக்கிறார்கள். இங்கே ஒருவன் தன் கண்ணிலுள்ள சக்தியால் அரிசியை குதிக்க வைக்கிறான். லைட் எரியுதே, பாழா போன இடி இன்னும் அந்த கலசம் மேல விழவே மாட்டேங்குது. சதி பண்ணுதே. ஐ அம் வெயிட்டிங். என்னடா அம்பி, டார்ச் லைட்டை உன் முகத்துக்கும் விமானத்துக்கும் மாத்தி மாத்தி காட்டுன்னு இருக்க? இங்க வாயா. ஆர்பின்னா என்னன்னு தெரியுமா? ஆர்பியா? அப்படின்னா என்ன? அது இருக்கு கலசம். ஆமா, அந்த கலசத்து மேல மட்டும் இடி விழுந்ததுன்னு நினைச்சுக்கோ. உன் அண்டா வாயில 3000 கோடி. 3000 கோடி? ஆமா. யோ, வாய பழகாத வாயா. அந்த கலசத்து மேல அரிசி போட்ட நினைச்சுக்கோ, அது பிரவுனா மாறும். அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்ச நினைச்சுக்கோ, அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதோ? 3000, 4000, 50000 கோடி, 500000 கோடி. பகவானே, இது தெரியாமையா தீபாராதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன்? பகவான் மேல எல்லாம் இருக்கார். பகவானே, சாமி இறியா, ஒன்னாயிரலாம். என்ன சாமி பொறிப்பவரீங்க? இது வரைக்கும் பகவான் கீழே இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தம்பி மூலமா புரிஞ்சுட்டேன், பகவான் மேல இருக்காருன்னு. ரைஸ் புல்லிங்க பத்தி லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. மரமண்ட இன்னைக்கு இப்பதான் புரியுறது.
சாமி, என் பின்னாடி மூணு பேர் உட்கார்ந்து இருக்கானுல்ல பிச்சைக்காரனுங்க, ஒரு காலத்துல கோட்டீஸ்வரனுங்க, ரைஸ் புள்ளிங்க இருடியன்னு போய்தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. பார்த்து சாமி, பகவான் கீழே தான் இருக்காரு. நேக்கு நாழி எடுத்து நான் வர்றேன். அம்பாலே, துஷ்டம் வச்சு கேட்டு நானும் துஷ்டனாயிட்டேன், என்ன மன்னிச்சுடு. ஹலோ ஹலோ அந்தோனி, நான் பத்து பேசுறேன். யோ, புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருயா? ஏதா இருந்தாலும் என் செல்போனுக்கு பேசு. வையா போன. ஸ்பீக்கர்ல போடு சார். செல்போன் ஸ்பீக்கர்ல போடு. புதுசா இன்ஸ்பெக்டர் வந்தா நம்ம வழிக்கு எடுத்துருவா தெரியாது உனக்கு. உனக்கு எதுக்கே 10 வருஷம் சர்வீஸ். அந்த போன்ல பேசினா புது இன்ஸ்பெக்டர் என்ன புடுங்கிடுவாரா? அந்தோனி, நாகமணி வாங்கறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மூணு இழிச்சவாய்ங்க நம்ம லாட்ஜ்ல வந்து தங்கியிருக்கானுங்க. அவனுங்க கையில 15 லட்சம் ரூபாய் இருக்கு. வழக்கம் போல அவனுங்கள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி 3 லட்சத்தை நீ எடுத்துக்கிட்டு பாக்கி 12 லட்சத்தை நம்ம அண்ணன்ட்ட வந்து கொடுத்துரு. யாரியா பத்து? லோக்கல் பசங்க சார். ஆனால் கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்க. நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். உட்காரு சார். உட்காரியா? சாரி சார். 10 வருஷம் இந்த ஊரில் சர்வீஸ் பண்ணியிருக்க, உனக்கு எவ்வளோ சொத்து இருக்கும்? எங்கள் அப்பா காலத்துலேருந்து அதே தட்டை வீடு தான் சார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒழுகலை, ஆனால் இப்போது என் பசங்க காலத்தில் ஒழுகுது. பழைய டிவிஸ் 50 தான், அதுக்கு கீ கூட கிடையாது சார். யாரும் எட்டு போக மாட்டாங்க, இன்னும் நான் தான் ஓடிட்டு இருக்கேன். இவ்வளோ நேர்மையா இருக்கங்கிற அவன் கொடுக்குற 3 லட்சத்தை கோயில் முண்டி இல்லையா போட போற சார். இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ரூட்ல 6 பஸ் ஓடுது. எனக்கு இந்த ஊர்ல பஸ் எல்லாம் ஓட வேண்டாம். லாட்ஜிக்கு போற ரூட்டை காட்டுறியா சார்? அவசரப்படாதீங்க சார், எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க சார். சார் சார், உங்ககிட்ட புடவை இருக்காமா? இருக்கு சார். அது அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ ஏன் கூட வா? இல்லைம்மா. என்னம்மா, டூருக்கு போகிற மாதிரி ஒரே அடியாக துள்ளி குதிச்சுட்டு கிளம்புற? யாரை காட்டி கொடுக்க போற? தினேஷ் எங்க சார்? ஒரு கேஷ் விஷயம் போயிருக்காரு. குட் மார்னிங் சார். லாட்ஜில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், நாங்களும் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டோம், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். ஓகே வாங்க. ஓகே. இந்த நாகமணி ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த அமௌண்ட்டு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த பவரோட லென்த்தை பாருங்க, 3 சென்டிமீட்டர். என்ன இன்ஸ்பெக்டர், புது பழக்கமா இருக்கு, எங்களே அரெஸ்ட் பண்றீங்களா? போன்ல சொன்னே அங்க நிக்கிறாங்க பாருங்க. போங்க. ஓடா ஓடாங்கற. உயிரோட இருக்குன்னா போங்கடா. ரொம்ப ஸ்பீடா இருக்கிற அப்படின்னா கையில கருமஞ்சல் கொடுத்துட வேண்டியதான். கருமஞ்சல் என்னையா சார்? கருமஞ்சல் கையில கொடுத்தா கிட்னி ஃபெயிலர் ஆகும் சார். தைரியம் இருந்தா கொடுத்து.
நீங்க மூணு பேரும் உள்ள போங்க. தினேஷ், இந்த ஆறு பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. ஓகே சார். ஏய், வா, உன் பேர் சொல்லு. இல்ல ஸ்வெட்டர், பணம் காசு எதுனா உன கேட்டு வாங்கிக்க. அதை விட்டு என் கால் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்க? புது பழக்கம் மாறுது. என்னடா சொன்ன? ஏய், போன இன்ஸ்பெக்டர் வாங்கறதுக்கு தான் கை நீட்டி இருப்பான். ஆனா உதறதுல இவனை தூக்கி லாக்அப்ல போடுங்க. யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உங்களுக்கு? 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் என்னையா பண்ண போறீங்க சார்? நல்ல பாம்பு 100 வருஷம் வாழ்ந்தாதான் இது கக்குமா சார்? யோ, வாயில ஏதாவது நல்லா வந்துட போகுது, பணத்தோட ஊர் போய் சேருங்கயா. சரி, கிளம்புறோம் சார். போங்க போங்க. வந்தி, இத டிரால போடு. சார், நாகமணியோட அருமை தினமா வளர்றீங்க. என்ன, அவருக்கு மதிக்க தெரியலன்னா அவர் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஆபத்துன்னு அர்த்தம். ஹலோ அப்பா, நீங்க கெட்டவங்களெல்லாம் விட்டுட்டு நல்லவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாப்பா? அப்படி எங்க அப்பா பண்ண மாட்டாருன்னு இந்த அங்கிள் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவர் நம்ப மாட்டேங்கிறாருப்பா. இன்ஸ்பெக்டர், இது வரைக்கும் நீ பார்க்காத ஊரு. உன் குழந்தைய தூக்கின எனக்கு உன் பொண்டாடி தூக்க ரொம்ப நேரம் ஆகாது. என்ன கட் பண்ற? நான் கட் பண்ணா என்ன, 6 வயசு இருக்குமா? நம்ம வழியில குறுக்கிட மாட்டான். 5 லட்சம், 10 லட்சம், நாகமணி கஜமுத்து, இனி இல்ல, ஒன்லி இரிடியம். ஒரு சென்டிமீட்டர் 10 கோடி, 2 சென்டிமீட்டர் 20 கோடி, 3 சென்டிமீட்டர் 30 கோடி. எப்படி அதெல்லாம் அண்ணே? உன்னை அவமானப்படுத்தினாலே நந்தினி சுஜாதா, இங்க பாருங்க. இனி உலகம் நம்ம கையில. போன பேசவே மாட்டாராமா? வாங்க சித்துப்பா. என்னமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மாப்பிள்ள எங்க? இன்னைக்கு ஊரே அவரை பத்தி பெருமையா பேசிக்கிருக்கு. இல்ல சித்துப்பா, அரெஸ்ட் பண்ணவங்களை வெளியில விட்டுட்டோமேன்னு ரொம்ப கோவமா இருக்காரு. அப்படியா? இந்த பிரச தோட்டத்துல படிச்சது இது. எப்படி நான் மாப்பிள்ள பாட்டு வரேன். கோவம் வருது சகசந்தானமா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தாங்க இருக்கேன். மாப்பிள்ள, ஒரு பெரிய பள்ளத்தை தாண்ட போறோம்டா. பின்னாடி போயித்தான் வரணும். அதுக்காக தோத்துட்டோம்டா அர்த்தம் இல்ல. பாய போறோம்டா அர்த்தம். ஒரு உண்மையான போலீஸ்காரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னு ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதுக்கு போய் நீங்க கோவப்படுக்கிறீங்க? உண்மையான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதுவா மாமா? சின்ன குழந்தை, பொட்ட பசங்க. அட, அதை விடுங்க மாப்பிள்ள. அவங்களுக்கு தான் நீங்க பெரிய பயத்தை உண்டு பண்றீங்களே. அப்புறம் என்ன? வாங்க, பிள்ளைய பசியோட காத்துக்கிறது, சாப்பிடுவோம். வாங்க வாங்க. அபி, தாத்தா கிட்ட பேசுனியா இல்லையா? இல்லப்பா. ஏண்டா செல்லம்? என் செல்லா, என்னடா படிக்கிற? நீ என்ன படிச்சிருக்கீங்க? நான் அந்த காலத்துல படிச்ச படிப்பு உனக்கு சொன்னா புரியாது. நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறேன்ல. அபி, பெரியவங்க கிட்ட அப்படி எல்லாம் பேச கூடாது. இல்லம்மா, அப்பா தான் சொல்லி இருக்காரு, படிச்சவங்க கிட்ட மட்டும் தான் நான் பேசணும்னு. ஆனா இந்த தாத்தாவோட மீசைய பார்த்தா படிச்சு ஒரு மாதிரியே தெரியல.
மலையே வரல, அதுக்குள்ள கொடை பிடிக்கிற வந்தா உங்க அப்ப நான் வந்து கொடை பிடிப்பான். என்னம்மா பேசினே இருக்கும்போது பொசுக்குன்னு அப்பனு இழுத்துட்ட? நீங்க மட்டும் பெத்தவங்களை இழுக்கவே இல்லையா? எவ்வளவு முறை தே தே தேன்னு தாத்தாவ கூப்பிடுற, முழிக்காத. அதுக்கு இது சரியா போச்சு. வாயாடா இது, இது கட்டவெல்லாம் நடுரோட்ல நான்ட் சாவும். ஏய் சாவுக்கிறாக்கி இங்க பாருறா. ரோஸ் கலர் கூட ரோஸ் கலர் சட்டை. எங்க ஊர் பொண்ணு சைட் அடிச்ச முத ஆள் நீதான்டா. எந்த ஊர் உங்க ஊரு? திருவாரூர் மாவட்டம் தாளக்குடி. தள்ளுறா. ஏய் நீ மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சுட்ட, எங்க ஊரே உனக்கு அடிமடா. என்ன சொல்ல போறான்? ஒருவேளை முகத்தை பார்க்காம பின்னாடி பாத்துருமோ? மூஞ்சி பார்த்தாகணும், வாழ்க்கை பிரச்சனை. நான் உன்ன கிராஸ் பண்ணி விடுறேன் பாட்டி. கண்ணு தெரியுமா? நல்லா தெரியும்டா பாவி. நீ அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு நான் என்ன ஜாக்கிரவா? கையில் இருக்கிற தங்க வளையல கழட்டிட்டேன்னு கத்துனேன்னு வச்சுக்கோ, ஊரே வந்து உனக்கு தர்மடி கொடுக்கும். அந்த பொண்ணு காரி துப்பிட்டு போகும். காசு பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? எடு, மரியாதையை கொடு. குருவா. சரி போப்போம். சார் சொல்லுங்க சார். என்னது 2000 கோடி? ரெண்டு நாள்ல யாக்கோட்ல சார். ஒரு ஆள் நம்மளை கலாய்கிறானுங்களா? சார் 2000 கோடி என் அக்கௌண்ட்ல சார். சார் 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 ஐயோ. ஹலோ ஹலோ, பேலன்ஸு இல்லையா? சை, பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் காலியாச்சே. ஐயோ இவனா. டேய் 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 சிம்பு டேய் நில்றா. டேய் என்னடா ரோட்ல நொண்டேடா அப்படின்னு நில்றா. விடுங்கண்ணா, நான் விடுங்கண்ணா. போன கொடு, பேலன்ஸ் இல்லை. டேய் குர்ரா குர்ரா சிம்பு குர்ரா. கோடி வருது, உனக்கு பைக் வாங்கி தர, லேப்டாப் வாங்கி தரேன். ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு சேர்த்திட்ட. கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் 12வது படிக்கிறேன், இன்னமும் அந்த 2000 கோடி வருதுன்னு சொல்கிறேன். டேய் நீ காலேஜே போனால் அதான் சொல்லுவேன், ஏன்னா என்னோட பிஸ்னஸ் டீலிங் அது மாதிரி. அச்சா ஓகே. சுவிட்ச் ஆஃப். அவ்வளோ விடு. டேய் டேய் டேய், உன்னை நம்பி தான் அன்சிகா என் செல்லில் வச்சுருக்கேன். என்னை எப்படியாவது ஒரு தொழில் அதிபர் ஆக்கின்னா. இப்படி தான்டா அன்சிகா போட்டோ வச்சுக்கின்னு சைக்கிளில் மூச்சு வாங்க மிச்சு நிற்கிறீங்க. டேய் கால்லேருந்து எத்தனை மிஸ் கால் கொடுத்தேன், ஒரு ஃபோன் அது பண்ணேடா. அப்படி என்னடா அர்ஜென்ட் மேட்ரு? அது ஒன்றும் இல்லைடா, 2000 கோடி பேங்க்கு அக்கௌண்ட்டு இமெயில் அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தானுங்க. பேலன்ஸ் கலெக்ட் மச்சு, ஒரு 100 ரூபா கூட ஈஸி பண்ணா. அட போட, நானே ஒரு பொண்ணு சைட் அடிச்சதுக்கு 300 ரூபா ஃபைன் கட்டிட்டு வரேன். டேய் 300 ரூபாலாம் ஒரு காசாடா? நான் 3000 கோடி 2000 கோடின்னு பெரிய அளவில் பேசினுங்கிற 300 ரூபா பெரிய காசு. போடா ஏரியா பக்கம் மேலே போ. சரி போ. அப்படிதான் சொல்லு மச்சான், 100 ரூபா பெரிய நெட்ஒர்க் பிஸ்னஸ். சரி சொல்லு மச்சி. அங்கே பாரு அந்த பொண்ணு தான், உங்கள் ஊர் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். டேய் இந்த பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 2000 கோடி 3000 கோடி சொல்லிப்பார். வாக்கிங்கில் 300 கிலோ மீட்டர் நான் தான் 100 ரூபா. சரி இந்தா நான் செட் பண்ணுறேன். அது அப்படி பிடிறா. சரி ஒரு முக்கியமான ஃபோன் வரும், இதில் தான் முக்கியமான கால் வரும். இதில் போய் எப்போ வந்தாலும் ஆமாம் உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடணும். சரியா? சரி மச்சி. இப்போ அவளை என்ன ஓட்டு ஓட்டுறேன் பாரு, சைலண்டா என் கூட வா. வா போயிட்டு போறா. ஹலோ, ஆ 2000 கோடி இல்லை சார், முடியாது சார், 100 ரூபா கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப 2000 கோடி அக்கௌண்ட்ல போறீங்களா? அப்ப நான் சந்தோஷமா இருக்கலாமா சார்? எப்படி நல்லா இருக்கும் நாராயணன்?
முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து சரியா வக்கனியா போன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடினு சீன் போடாத உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க கிளம்பி போ வா டேய் வாழ்நாடா பெரிய கொடை வெள்ளலா இருக்கு இல்லடா இடை வெள்ளல் ஆமாண்டா அதை நான் பார்க்கவே இல்லடா பகல எதுக்கு அந்த பையன் சூசைட் பண்ணா சார் எல்லாம் லவ் மேட்டர் தான் சார் அந்த பையன் ஒரு பொண்ண சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தான் அந்த பொண்ணு வேற பையனோட ஊரை விட்டு ஓடிடுச்சு அதனால அந்த பையன் கிணத்துல விழுந்து செத்துட்டான் இந்த மாதிரி நடக்கிறது இந்த ஊர்ல இது மூணாவது தடவை சார் இந்த ஊர் பசங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் ஓகே சார் சுப்லட்சுமி யமா சுப்லட்சுமி நான் தான் சுப்லட்சுமியோட அப்பா நான் எப்படி நம்புறது யோ இவ்வளவு பெரிய ஆள் சொல்றாரு நீ நம்ப மாட்டியா மைண்ட் என்ன இவங்க எப்பவுமே இப்படித்தானே யாரையுமே நம்ப மாட்டாங்க பேசி பேசிய தந்திய க்ளோஸ் பண்ணிட்டாங்க டபால திவால் ஆக்கிட்டாங்க அதான் அப்படியே இருக்காங்க ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறதா நினைப்பா உன் பேரு என் பேரு காளை தனபால் பிறந்த குழந்தை கூட என்ன பத்தி தெரியும் தனபாலா 25 வருஷமா இந்த ஊர்ல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் ஒரு நாள் கூட உன் பேர்ல தபால் வந்தது இல்லையே போங்க ஐயா நீங்களும் உங்க தபால் எம் சுப்லட்சுமி வர சொல்லுப்பா எம் ஏ இன்சிலியா எம் எஸ் சுப்லட்சுமி பெரிய பாடகி எம் எஸ் டோனி பெரிய கிரிக்கெட் பிளேயர் ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இல்ல இல்ல வீட்ல ரேஷன் கார்டு இருந்தா எடுத்துட்டு வா அத பார்த்தா தான் லெட்டர் தருவேன் போப்பா ஐயா விஜயலட்சுமி உங்க பொண்ணுங்களா யோ விஜயலட்சுமி என் பொண்டாட்டியா விஜயலட்சுமிக்கு வீட்டுக்காரரா நீங்க ஆமையா சொல்லவே இல்ல ஐயா இதுல 10 ரிஜிஸ்டர் தபால் இருக்கு மொத்தத்தை உங்கள நம்பி தரையா நாங்க புரியுங்க ஐயா 10 தபால் எனக்கு இருக்குயா என் பொண்ணுக்கு வந்தது மட்டும் குடியா அப்பா என் செல்ல அப்பால நீங்க ஆமா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ரிஜிஸ்டர் போஸ்ட் வருது இத கொடுத்தாதான் அத கொடுப்பாங்க என்னோட செல்ல அப்பா இத கொடுத்து அத வாங்கி வைக்கிறீங்களா பத்திரமா வாங்கி வைக்கணும் நான் போயிட்டு வரேன் சரியா பாய் ஏ சுப்பு ஹாய் ஆரியா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நீ ரெண்டு கிஸ் தரியா முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு அதுக்கு அப்புறம் கிஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றேன் ஓகேவா நீ எதிர்பார்த்த ரெஜிஸ்டர் போஸ்ட் நேத்தே வந்துருச்சு உன் அப்பா அத மறைச்சு வச்சிருக்காரு சுப்பு நில்லு என்ன இது என்னது நீ எப்படியோ டிராமா தானே பண்ண போற இது நீலு கண்ணீரா யூஸ் பண்ணிக்கோ ஓகே அப்பா உனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு கண்ணா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா கண்ணுல மண்ணை போட்டு இப்படி அழ வச்சிட்டீங்களே பா இப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்க அதுக்குள்ள உன் கண்ணுல ஏன் இவ்வளவு தண்ணி பிச்சு புரியும் பிச்சு பாத்துக்க உனக்கு அதுக்கு பாஸ்போர்ட் அப்பா எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு வரும்பா ஆனா எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணா யுஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியான்னு வரும்பா ஏ உங்களுக்கு தெரியாதா டீச்சர் நம்ம ஊர் மட்டும் குடிசையும் ஏழ்மையாவும் இருக்கே பக்கத்துல கூத்தாநல்லூர் மாட மாளிகையோட வசதியா இருக்காங்களே ஏன் டீச்சர்
அந்த ஊர்க்காரங்க 300 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு வசதி ஆயிட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனா கூட நம்ம ஊர் செல்வ செழிப்பா மாறிடும். நான் எங்க அப்பா மேல சத்தியமா யுஎஸ்ஏ போவேன். வெரி குட் மா. ஐயோ, ஏண்டி அவசரப்பட்டு சத்தியம் பண்ண? நீ யுஎஸ் போலன்னு அவனோட அப்பா மேல போயிடுவாரு. தவர்மா கத்தி எடுத்து என் கழுத்தை அறுக்கணுமா கூட அறுத்து போ. அதுக்காக இன்னொரு முறை ரவுண்டு போட்டு ரவுண்டு போட்டு இந்த ஸ்கூல் பிளாஸ் பேக்கை என்கிட்ட காட்டாத. நீ காலேஜ் படிக்கணும்னு சொன்ன, 2 ஏக்கர் வித்துட்டேன். ஆ, இருக்கிறது 4 ஏக்கர். நீ அமெரிக்கா போகணும்ன்ற, கனடா போகணும்ன்ற, லண்டன் போகணும்ன்ற, அதை வித்தா கூட பத்தாது. நாளைக்கு உனக்கு கல்யாணம் காட்சி முடிக்கணும், நல்லது கெட்டதெல்லாம் கிடக்கு. அதை வித்து செலவு சுப்பிட்டு என்னை திருமணம் தெரிய சொல்ல நீ. அப்பா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இதான் உங்க முடிவா? ஆமா. அப்போ சரி, நான் வக்கீல பாக்குறேன். எதுக்கு? ஏன்னா இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து. எர்ம மாடு கூட்டிட்டு எங்க போறீங்க? ஏமா காலேஜ்ல போய் படிக்கிறேன். இது கூட உனக்கு தெரியல, இது பசுமாடு. நாங்களும் பசுமாட்டை தான் கேட்டோம். பர்த்தா இன்னும் வாய் எடுக்குது பா. அவங்க அப்பன சொல்லணும். யோ மாயாண்டி, பொண்ணாயா வளர்த்து வச்சிருக்க? வாயாது, ஒரே அராத்தா இருக்க. இந்த அம்மா இருந்தாங்களே மகராசி, ஊருக்கே ஒழுக்கத்துக்கு முன்மாதிரியா வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க. யோ மாயண்டி, உன் பொண்டாட்டி பத்தி சொன்ன நீயே அழ ஆரம்பிச்சிடுற. யோ, நான் அதுக்காக ஆளுகளையா? காலேஜ் போறேன் காலேஜ் போறேன் சொல்லி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாயா? தாத்தா சொத்து பேத்திக்கிட்டே சொந்தம்ண்டு. இப்ப வக்கீல பார்க்க போறோம், இதையெல்லாமே அந்த ப்ரொஃபசர் பையன் சொல்லி கொடுப்பா. என் நிலைமைய பாத்தியா? யோ, முடிச்ச உடனே அவளை அவங்க எல்லாம் பிடிச்சு கொடுத்திருந்தேன்னா அவ கொழுப்பு அடங்கியிருக்கோம். அதை விட்டுட்டு காலேஜ் கீழேஜ் அனுப்பினீங்கள, இப்ப நீ நல்லா படிப்பாளு. பழசையெல்லாம் கிண்டி கிளறி நீ கத்தி கதறி அழுகி விட்டுறாடா, அப்புறம் நான் அழுதுடா. மூஞ்செல்லாம் வடுவா இருக்கு, அவ அடிச்சதுதானோ? நீ நினைச்ச மாதிரி நடந்தா கூட பரவாயில்ல, அவ மனசுலயே அடிச்சு காரியத்தை சாதிச்சு விடுவா. அப்பா நான் பிளஸ் டூ பாஸ் ஆயிட்டேன். அப்பா அப்பா நான் பிளஸ் டூ பாஸ் ஆயிட்டேன். ரெண்டு போச்சா? நீ பிளஸ் டூ பாஸ் ஆனா என்ன, ஃபெயில் ஆனா என்ன? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது போறதா? அப்பா கல்யாணம் எல்லாம் 5 வருஷம் கழிச்சு யோசிக்க வேண்டியது. நாளைக்கு காலையில ரெண்டு பேரும் கிளம்பி போய் காலேஜ்ல ஃபார்ம் வாங்குறோம், சரியா? காலேஜ் போறியா? பின்ன பிளஸ் டூ முடிச்சிட்டு 10வதா படிப்பாங்க, காலேஜ் தானே படிப்பாங்க. உன் போக்கே சரியில்லை, முதல்ல எவனையா பிடிச்சி உனக்கு கால் கட்ட போடணும்? என் செல்ல அப்பா இல்ல, இதே அம்மா இருந்திருந்தா என்ன எவ்வளவு வேணாலும் படிக்க வச்சிருப்பாங்கல்ல. இந்த பாரு, அம்மா வேற சொல்றது, நீலி கண்ணீர் வடிக்கிறது, செத்து ரெண்டு பயமுறுத்துறது, இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். ப்ளீஸ் பா, ப்ளீஸ். பெத்தவங்க பேச்சக்கள், நான் 2வது வரைக்கும் படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன், அதுக்கு மேல படிக்கணும். உங்க அப்பா வேணாம்டா, நம்ம வகையறாவளே நீ படிச்ச படிப்பு தான் பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அறிவாளியா நான் இப்ப இல்ல, அதே மாதிரி இந்த அப்பன் சொல்றது கேளு, நீ நல்லா இருப்ப. லூசா பண்ணி 2வது 2 வருஷமும், 3வது 3 வருஷமும், 4வது 4 வருஷமும், 5வது 5 வருஷமும் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு முடிஞ்சிருக்கும். அந்த வயசுல அந்த வாத்தியாருக்கே ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கும். போங்கப்பா. தாத்தாவோட ஸ்கேனிங் பார்வையில உங்களுக்கு கடுகளவு மூளைன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருப்பா. நான் தான் நல்லா படிக்கிறேன்ல, ப்ளீஸ் பா, என்ன படிக்க வைங்கப்பா. நான் சொல்றது கேளு, உனக்கு கல்யாணம் கல்யாணம் தான். அப்பா ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். யோ நிறுத்தியா? எப்ப பார்த்தாலும் வகைரா ஜாதின்னு சொல்றியே, உன் பொண்ண நீ மொட்டை தலையோட பார்த்து நீ அணு அணுவா சித்திரவதை படணும். படிப்புன்றது சரஸ்வதி கொடுக்கறது, அத தடுக்கிற எல்லா அப்பனுக்கும் இதான் கதி. யோ நீ மொட்டை அடியா? யோ நிறுத்தனு சொல்லல. அத்தா உன்னை கையெடுத்து கும்புறேன், என்னை குடி தோண்டி போச்சுடாத, வா காலேஜ்ல சேர்த்து விடுறேன், வா வீட்டுக்கு வான்னு சொல்றேன்ல. உன் பொண்ணு யூஎஸ் போறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. 2000 கோடி என்ன? இது முரசே தனியா உட்கார்ந்து இருக்க. வாங்க. உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவ எப்போ போயிட்டா?
பாருங்களேன் சார், அங்கே செவப்பு சட்டை போட்டு போகிறான்ல, அவனை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லாம் தெரியும். ம், ஏய் இங்கே வாடா. என்ன சார், சாரியா கூப்பிட்டீங்க? உன்னை தான் வாடா. கமிஷன் வாங்காத போலீஸார் போகும்போது சட்டையை தூக்குடா. சார், ஃபஸ்ட்டு சட்டை தூக்கி சொல்லுங்க, அப்புறம் பேண்டை கட்டி சொல்லுங்க. தூக்குடாண்ணா. ம், எதுக்குடா லைட்டு? நைட்டு இருட்டானா லைட் அடிக்கிறதுக்கு. இப்போ பகல்டா. ஆ, நீங்கள் மட்டும் நான் நைட் அடிக்கிற லைட்டு தான் பகலில் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. கைட்டி டேஷனில் சேர வேண்டியதானே. ஏய் போட. யோ, இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. இவனை போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு. யார் சார் இவனா காமெடி பீஸு? என்ன, என் கூட கொஞ்சம் வாங்க, இவன் யாருன்றதை காட்டுறேன். ம், ம். ஐயோ, அங்கே பாரியா, கோயிலுக்கு போயிட்டான். இப்போ நிற்பான் பாரு. சார், அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார். நாளைக்கு காலையிலேயே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமாம் சார், அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிருவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இருடியும். என்னடா இது, ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சது, இது மேலே வேலையே விழும். இவன் மேலே ஒரு கண்ணை வைங்க. இவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், யாரை பார்க்குறான்னு நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷனில் வச்சு உதச்சா பல உண்மைகள் வெளியே வரும். எங்க, என்ன தெரியல? தெரியல. நேத்து கூட என் ஃப்ரெண்டுக்கு 20 ரூபா தூக்கி போட்டு வந்தீங்களா? அதுக்கு எங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவனுக்கு 2000 கோடி வரப்போகுது. அது தெரியாம 20 ரூபா போட்டு அவனை பிச்சைக்காரனாக்கிட்டீங்க. அவன் பாட்டு சூசைட் ரிசைட் பண்ணிட்டானா? அவங்க பாட்டி உயிரை காப்பாத்துறதுக்காக நான் 20 ரூபீஸ் கொடுத்தேன். இதுக்காக உன் மானம் உள்ள நண்பன் இறந்தான்னா அதுக்காக யாரும் அழமாட்டாங்க. நான் அழுவேங்க, நான் அழுவேன். அழுதுட்டு போ. அதுக்கு ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? அவனுக்கு 20 ரூபா கொடுக்கறதுக்கு அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கற? நீங்க சாப்பிட்ட காஃபிக்கும் நான் பே பண்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி 1 செகண்ட். இந்தா. என்னது இது? இந்த ஹோட்டல்ல ஒரு காஃபி 25 ரூபீஸ். அந்த 20 ரூபீஸோட இந்த 5 ரூபீஸும் சேர்த்து கொடுத்துரு. வரட்டோ. என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஒரு காஃபி, அப்படியே அந்த பொண்ணு சாப்பிட்ட பில்லும் சேர்த்து போட்டுருங்க. அழகான பொண்ணு உட்காந்த டேபிளுக்கு ஒரு காஃபி. ரெண்டு காஃபி 750 ரூபாயா? காப்பி மட்டும்தான் உனக்கு தெரியும். 4 இட்லி 1 வடை 20. புரியலையே. 4 இட்லி 1 வடை 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. 80 இட்லி 20 வடையா? அவ்வளோ சாப்பிட்ட வயிறு மாதிரி தெரியலையே. பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டா வயிறு தெரியாது. வேற எப்போ தெரியும்? நீ எல்லாம் வேற ஒருத்தன் சாப்பிட்டதுக்கு பில்லு கட்ட சரியான ஆள். பில்லு கட்டதான் என் பணம் இல்லை. ஓனர் தங்கமானவர், அள்ளி அள்ளி தருவார். போய் வாங்கிக்கோ. உலகத்திலே நடக்காத விஷயத்த சொல்றீங்க. விடவே மாட்டேன்டா. எந்த காலத்துலடா ஒரு ஆம்பளைக்கு
பொம்பளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கா? டேய், 10 லட்சம் செலவழிச்சு நாங்க ஹோட்டல் கட்டுவோம், நீங்க ஓசியா வந்து சாப்பிட்டு போறது புது டெக்னிக் கண்டுபிடிப்பீங்களோ? பிகர் வந்து பில்லு கொடுக்கணும். டேய், உனக்கு பசி எடுத்தா கோயில்ல போய் அன்னதானம் போடுறாங்க கவர்மெண்ட், வாங்கி தின்னு. இல்ல ரோட்ல பிச்சை எடு, உனக்கு நான் தான் கிடைச்ச, நானோட கிடைச்ச. அன்னைக்கு 10 பேர் சேர்ந்து கூட ஒத்த அண்டா விளக்க முடியாம கருப்பா கிடக்கலடா. அந்த அண்டாவை கையில கொடுத்து வெள்ளைய விளக்க வை, இவனை வெளுத்து உள்ள வை. கூத்தாநல்லூர். கணக்கு அமெரிக்கா ஜனாதிபதியாவே ஆகலாம். பொழைச்சு போற, பொழைச்சு போற, பொழைச்சு போற. சார், நான் கிளம்புறேன். இருப்பா, அப்பாவுக்கு பால் கொழுக்கட்டா ரொம்ப பிடிக்கும். 10 பால் கொழுக்கட்டா போ, போ கட்டுற பரசல. அறிவு கட்ட ராஸ்கல், காதை ஏன் கடிக்க வர்றான்? என் பேர் ரோத்தா சண்முகம். சிங்கப்பூர் மலேசியா மக்களுக்கு ரோத்தானா என்னன்னு தெரியும். இந்தியாவுக்கு நான் தான் அறிமுகப்படுத்துறேன். அப்பாவுக்கு சிங்கப்பூர் கிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரா? ஏண்டா, நல்லதானே போயிட்டு இருக்கு? இல்லம்மா, நேத்து அவரை பார்த்தேன். டேய், வாய முடுறா. சிங்கப்பூர்னாலே உங்க அப்பா சூனிய வச்ச பொம்மையில ஆணி அடிச்ச மாதிரி உடஞ்சு உடஞ்சு விழுந்துறாரு. ஏமா, சிங்கப்பூர் விஷயத்துல ஏதோ மர்மம் இருக்குடா. அன்னைக்கு அப்படித்தான், சிங்கப்பூர் டிவில இருந்து ஒரு பொண்ணு பேட்டி எடுக்க வந்தா. அப்போ வணக்கம். வணக்கம். என் பேர் பாப்பா. நான் சிங்கப்பூர் தொலைக்காட்சியில இருந்து வந்திருக்கேன். உலக தமிழர்கள் இருக்கும் இடத்தில் எல்லாம் ஊடுருவி உங்கள் விருப்பம் அறிய உங்கள் இல்லம் தேடி வந்துள்ளேன். பார்த்தா சைனா பொம்மை மாதிரி இருக்க, இவ்வளவு அழகா தமிழ் பேசுற. தமிழ், தமிழ், தமிழ். தமிழ் என்று சொல்லிருக்கு 3 எழுத்து, அதை சொல்லும் உயிருக்கு 3 எழுத்து. நிறுத்துமா, அறுக்கிறது லோக்கல் கத்தியா இருந்தாலும் சரி, சைனா கத்தியா இருந்தாலும் சரி, நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ எதுக்கு வந்த சொல்லு? உங்களுக்கு பிடித்த உணவு வகை, உங்களுக்கு பிடித்த உடை, உங்களுக்கு பிடித்த பாடல், இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க சிங்கப்பூர்ல இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவோம். இத பாத்துட்டு யாராவது ஏதாவது எனக்கு வாங்கி தருவாங்களா? விருந்தோம்பல நேசிக்கிற தமிழர்கள் இப்படி மாறிட்டீங்க. தயவு செஞ்சு கோச்சுக்கலமா, 5 நிமிஷம் வெயிட் பண்ண, உள்ள போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்ப வந்த கொஞ்சம் அப்படி லெஃப்ட்ல வாங்க, கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் வாங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி மேடம். இந்த நிகழ்ச்சி சிங்கப்பூர்ல ஒளிபரப்பாகும் போது ஷூட்டிங்ல இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த நிகழ்ச்சியை பாப்பாரு. என்னது, சூப்பர் ஸ்டார் பாப்பாரா? வாவ். சிங்கப்பூர் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஸ்பெஷல் வணக்கம். யாரெல்லாம் என் வாழ்க்கையில விளையாண்டாங்களோ மூதேவி, அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. நிறுத்திடி, நிறுத்திடி. யார் இந்த புலி மூட்டை? ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், கிவ் ரெஸ்பெக்ட். வணக்கம் சார், நாங்க சிங்கப்பூர் டிவில இருந்து வரோம். சாருக்கு வலி போறோம் போல, அந்த சாவி கொத்த கொடுங்க. சாக அடிச்சிருவேன், கண்ண மூடி கண்ண திறக்கல, எல்லாரும் ஓடி போயிருங்க. ஏங்க ஏங்க, அவ எவ்வளவு அழகா தமிழ் பேசுறா தெரியுமா? இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிறவ தானே வாய பயம்னு சொல்றேன். ஆனா நீ நீ சொல்லுமா? வாழை பழம். ஏண்டி, சைனா காரி வாழையில வாழைப்பழம் நல்லா நுழைஞ்சா என்ன மெய் மாதிரி வணக்கம் வைக்க சொல்றியா? என்ன ப்ராப்ளம் மேடம்? நீங்க கோச்சுக்கலன்னா நான் சார் கிட்ட கொஞ்சம் தனியா பேசட்டுமா? 15 வருஷம் நான் அவர் கூட தனியா தான் இருக்கேன், நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். நீ போகாம சிங்கப்பூர் காரங்களை ஏன் எனக்கு பிடிக்க மாட்டேங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அன்னைக்கு சிங்கப்பூர் காரியை கூப்பிட்டு ரூம்ல தனியா பேசினாரு, என்ன சொன்னாருன்னு தெரியல. பாத்தா அழுதுகிட்டே ஓடுறா. உண்மைய சொன்னேன், எடுத்துக்கோங்க. நீ புடிச்சுக்கோ. ஏய், கஷ்டம் இத வெச்சுக்கோ.
ஐயா, போன வாரம் உங்களுக்கு டிஃபன் ஸ்பான்சர் பண்ணார்ல, அவரு இவர்தான். ஐயா, தர்மபுரமே, மகாராஜா, நீ நல்லா இருக்கணும், உன் லவர்ஸ் நல்லா இருக்கணும். வயிறார பசியாத்தனே, இளைய தளபதி. ஒரு நிமிஷத்துல நம்ம தலைவரோட பட்டத்தை நமக்கு வாங்கி கொடுத்துட்டாலே. என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நான் எங்க போனாலும் பின்னாடியே வர முறைச்சு முறைச்சு பாக்குற. என்ன லவ்வா? என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா? ஃப்ரெண்டாவா? ஃப்ரெண்ட்னு சொல்லி தப்பிச்சிட்ட. சரி, நான் உன்னை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னா ரெண்டு பேருக்கும் ஒரு டீல் வெச்சுக்கலாமா? வர வெள்ளிக்கிழமை முழுசா என்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும், ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேச கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் உன்னை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன். வெள்ளிக்கிழமைக்கு ஒருத்தன் சிக்கிட்டான். மாஸ்டர் டி 1. யோ, உன்ன பேப்பரே தான் பாத்து நிக்கிறீங்களா? இப்பதான் நெட் வந்துச்சு, அதை ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும். குடியா பா. மாஸ்டர் டீ போட்டீங்களா? போடுற பேப்பர் எப்படிலாம் போட வேண்டியதா இருக்கு சார். லாஸ்டா என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்ல, ஏதோ ஓபன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா? நெட்டை ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார். ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்னா? ஓபன் பண்ணா நல்லா தெரியுமா சார்? தெரியும்ன்ற. அப்ப ஓபன் பண்ணி காமிங்க. இது உங்க ஊர்ல நெட். இத நான் ஓபன் பண்ணோம். வாய் தர நல்லா தர. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவோம். கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழேனா உங்க நாக்கில் தாண்டா இருக்குது. நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம் போறலாம் கலாய்க்கிறான். அடிடா அவளை, மொதடா அவளை, வெட்டா அவளை, தேவையில்லை. செல்லு தாட்டம் பண்ணி பேசு. தில்வாலே துனியா ராஜா இந்துஸ்தானி கொச்சி கொச்சி ஒத்தாக்கே ஏக்மார் தோத்து கூட பண்ணி நிறுத்தியா? யோ அந்தோனி சார், அவன் இடி முரசு தானே? ஆமாம் சார். அவனை வர சொல்லியா? இந்த கூப்பிட்றேன் சார். யோ இடி முரசே, அவனை பார்க்க. யோ இடி முரசே. என்ன சார்? வாயா, அங்கே ஐயா கூப்பிட்றாரு சார். நான் சார் சும்மா உயிரை வாங்கினுக்குறீங்க. ஆயா சீக்கிரம், ஸ்லோவாக வர்ற, வாயா சீக்கிரம் வாடா இங்கே சார். வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இங்க வாமா. இந்த ஆள் உனக்கு என்ன வேணும்? இவர் என்னோட மாமாவா? ஆஹா, அதுக்கு மேல? அப்போ மாமாவுக்கெல்லாம் மாமாவா? இல்ல, அதை விட மேல. இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா. இவரு என் மனதை மயக்கிய மன்மதன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.
ஏமா இவனை ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்க. அப்பெல்லாம் அழாதவன ஒரு வார்த்தைய சொல்லி அழ வச்சிட்ட. கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுமா. என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இந்த விஷயத்தை போன வாரம் வாரமலையிலேயே போட்டாங்க. என்னையா சொல்ற? ஆமா சார், இத பாருங்க, காண்டா மிருகத்துக்கும் கழுதைக்கும் காதல். மச்சான், கசிடி தான் கிடைச்சது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கினான். அவனுக்கு தெரியாம காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். நீ யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு பத்திரமா குடுறா. டேய் பத்திரம்டா. தேங்க்ஸ் ரா மச்சான். 15,000 ரூபாய் சீடினா கண்டிப்பா அது பலான சீடி தான். நான் பார்த்துட்டு தந்துடுறேன். வா வா, எப்படி ரூமுக்கு தானே வருவேன். எப்படி இந்த டிவியில தான் போட்டு பார்ப்பான். ஏன் ஊச்சி மண்டையில கிருங்குது, ஒன்னு நான் பார்க்கல டருங்குது டருங்குது. Everybody, my name is Niharika and I am English padatha poduvana paatha evlo oruthi English solli thara podatha potu paakran. Now we all love spending quality time with our family. Inga enna pandra pa odala nikke vandha apdi asan thoonga vara vara vaan poke sariyilla yen uchi mandaila girungudhu ayyo so in today's lesson onna na paakala darungudhu girungudhu kalyanam thani kuduthu poira vendi dhaan often you might have come across this question. சாமி இன்னொரு முறை அந்த கந்த சஷ்டி கவசத்தை போடுங்க சாமி. இது வர 3 தடவை போட்டாச்சு, 9:00 ஆச்சு, நடைய சாத்தணும், சத்த கிளம்புங்க. சாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, என் பொண்ணு இங்கிலீஷ்ல பேசி பேசி என்னை கொன்றுவா. 9:30 காலேஜ் போயிருவா, அது வரைக்கும் கொஞ்சம் போடுங்களேன். ஐயோ வெள்ளிக்கிழமைல 1 தடவை என்ன, 3 தடவை போறோம், உள்ள வாங்க. போடுங்க போடுங்க. அன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை இங்கிலீஷ்ல போடுன்றா. தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகா முருங்கக்காய் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகா வெங்காயம் டொமேட்டோ ஆனியன் பொட்டோட்டோ பீன்ஸ் இல்லே கேரட் பீட்ரூட் பீன்ஸ் இல்லே. ஓகே, யூ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட்? ஐ ஏட் பொங்கல். ஓ, ஸ்லீப்பிங் டோஸ், குட். யூ? I had idli. Idli? Yeah. Oh. Matcha pita pitre. Everything will happen in public places. Don't bother. You continue. Okay. If I accept your friendship, what will you do for me? I மச்சி, நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்திக்கிட்டினா எனக்காக நீ என்ன பண்ணுவ? மச்சி உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். என் ஜீன்ஸ் துவச்சு 1 வாரம் ஆகுது, ஏன்னா என் ஜீன்ஸ் அவுத்து தர துவச்சு சரியா? 1 மினிட். யார் மேலே சொல்றா சகலா, பொம்பள வயசுல சூப்பரா பேசுற. இப்போ உன் ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். நீ எங்க இருக்க? சுப்புலட்சுமி பின்னாடி என்ன விட்டு போனல, அவன் அப்படிதான் மாட்டிருப்பான். டே லூசு, நான் சுப்புலட்சுமி தான் பேசுறேன்டா.
காலேஜ்ல அஞ்சு பேரு அவன் அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க. எங்க இருக்க? முதல்ல கிளம்பி வா. நான் வர ஒரு மணி நேரம் ஆகும். நீ ஒண்ணு பண்ணு, அந்த நாலஞ்சு பேர் சொன்னல அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன். டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உன் ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற, இப்ப போய் போன் நம்பர் வாங்கு, அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற. நீ அந்த 1000 கோடி 2000 கோடி பார்ட்டி தானே? எனக்கு ஒண்ணு தெரியும்டா, உன் மண்டையில மூளையே இல்லன்னு அவங்க கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன. கேட்டானா அவன்? பாத்தியா, எல்லாமே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்கிறதுனாலதான். அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். நல்ல அடி வாங்கட்டும், முதல்ல போன வைடா. சீ, டேய் டேய், மிஸ்டர்லே, ஃப்ரெண்டுக்காக போய் அடி வாங்கத விட அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் குடுக்கிறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இவனுக்கு என்ன தெரியும்? இங்க இருந்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு. அருண் சார், அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போடல? இல்ல சார். அவனை கூட்டிட்டு 2 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஓகே சார், போடா. சட்டையை போடுறா. பேச தெரியாத அவனா நீ? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது, உட்காரு. ஹலோ. ஒருவில்லையா, வாய திறந்து பதில் சொல்ல வேண்டியதானே? ஸ்டேஷன்ல இருக்கும் போது போன் பண்ணாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சொல்லு. குழந்தைகிட்ட போனை கொடு. எதுக்குமா போன் பண்ண? ஓஹோ, அப்படியா? உண்மையில சத்தியம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது. உயிரே போனாலும் வேற மொழியில பேச மாட்டேன். எனக்கு நீ தான் முக்கியம். நீ நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? இன்னொரு முறை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாத. அப்பா இங்க ஸ்டேஷன்ல ஒர்க்ல இருக்க. வெய்யுமா? சொல்றத கேளு. இன்ஸ்பெக்டர் என் சொந்தக்காரர், ஈவினிங் வந்து வீட்ல பேச படிச்சுட்டு போறாரு. சாரி சார், சாரி சார், சாரி. கிளம்பியா, கூட்டிட்டு போமா. தேங்க் யூ சார். சார், மை ஐடி. தேங்க் யூ. பாத்துமா, உங்க அப்பா மானஸ்தன். கார்லகர் கோயில இடி விழுந்துச்சு சார். 3 சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார். ஞாயிறு டீ ஒன்று போட சார். நீங்க அப்ரோச்சர் அனுப்புங்க சார். அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார். யோ ஞாயிறு டீ போட்டியா இல்லையா? இடி முரசு, 1000 கோடிங்கிற 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு, உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா? யோ வச்சிருக்கியா, போட்டு தொலையா சார். என்னது, 1000 கோடி கேஷா தரீங்க, 2000 கோடி செக்கா தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா? இது வேலைக்காவது சார், இது வேலைக்காவது. ஐயோ சார், உங்களை சொல்ல சார். இல்ல சார், நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க, 2000 கோடி செக்கா கொடுங்க சார். மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ? சத்தியமா வேலைக்காவது சார், இது எதுவும் சரிபரமே தெரியல. வேலைக்காவது சார். சார் உங்களை சொல்ல சார், சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார். கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ? யோ 1/2 போறியா? எச்ச பண்ணிட்டேன் பரவாயில்லையா? எச்ச பண்ணிட்டியா? டேய், ஒரு 10 ரூபா என் கையில் இருக்குது, உனக்கு கண்டுபிடிக்கலையாடா. குழப்பாடா இதெல்லாம், இந்தாடா பொறிக்கீங்க. சை, என்ன ஜீவரத்தனம் ஒரு கொளுத்த ஆட்டோட வர்றான், இன்னைக்கு பழிதான். வாங்க வாங்க. ஏ தம்பா. ஆ சொல்லு. சார் பேர் சேகர், நம்ம அண்ணங்கிட்ட கிழக்கிந்திய கம்பெனி பத்திரம் வாங்க வந்திருக்காரு, நல்ல ரூமா கொடு. பேர் என்ன சுந்த? இப்பதானே என் சொன்ன சேகர்னு. ஏதோ உங்க வாயால சொல்ல மாட்டீங்களோ? சரி, அட்ரஸ் சொல்லு. நம்பர் 7 சுடலை மாட வீதி, காந்தி நகர், திருச்சி 2. டே கணேசா, அந்த 110 ரூம் திறந்து விடுறா. சரிங்க, சரி வாங்க போலாம்.
என் பேர் தான் கணேசன். இவன் ஓனர் இல்லை. தெரியும். என்ன அந்த லாட்ஜில் எல்லாமே ஒரு மார்க்கமாகவே இருக்கானுங்க. பின்ன என்ன மாதிரி அளவாக இருப்பாங்களா? எங்க உன் முகத்தை கொஞ்சம் காமி. சரி கிளம்பு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் போ. சரி சார், நீங்கள் குடிக்கிறதுக்கு கேரளா ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னடா எல்லாரும் ஒரு மர்மமாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், நீங்கள் டீ சாப்பிட்றதுன்னா பக்கத்தில் நாயர் கடை இருக்குது, கேரளாக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. பீரு பிராண்டி சாப்பிட்ணுன்னா பக்கத்தில் டாஸ்மார்க் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ரெண்டுத்தில் எதை குடிக்கிறீங்க? சார் அண்ணா, அஞ்சு நிமிஷத்தில் செல்லர் போயிருவோம் சார். ஆ, போயிட்டு உங்கள்ட பேச சொல்லலாம் சார். ஓகே சார். யார் யா செல்லரு? நீதாயா? இன்னும் பத்திரமே கைக்கு வரலையே ஐயா. அதான் அஞ்சு ஓடி இருக்குல்ல. ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மெடிடேஷனில் உட்காந்துருவான். அப்போ போய் கிழக்கிந்திய கம்பெனி பத்திரத்தை கேட்டால் கொடுத்துருவான். என்ன கோபமாக பேசுவான், நம்ம தான் கொஞ்சம் குனியணும். சரியா? அதனால என்ன 15 கோடி லாபம் வருதுன்னா? முட்டி போட்டு முட்டி போட்டு காலில் விழுந்தாவது. ஐயோ, வியாபாரத்தில் எண்ணெயை மிஞ்சிரோ போல. சார் டீ, ரெண்டுலேயும் சுகர் போடல. நான் சொல்லவே இல்லையடா. உங்க முகரை பார்த்தாலே தெரியுது சார். ஏய், எனக்கு சுகர் இருக்கா? சாதாரணமா பாடி எரியனாலே 3 மணி நேரம் ஆகும், அதுவும் சுகர் வந்த பாடி எரியனா 12 மணி நேரம் ஆகும். வெட்டி அசிங்க அசிங்கமா திட்டுவான் பாரு. உனக்கு சுகர் வேணும்? வேணாம் பாப்போ. இனி எப்பயும் சுகர் போட்டு சாப்பிட மாட்டான். பார்த்து பார்த்து உட்காருங்க. ஏய், உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னல? இல்லை சார், கொஞ்சம் அர்ஜெண்ட்டு. என்ன சாவ போறியா? ப்ளீஸ் சார், படிக்கிற பசங்க மியூசியம். உள்ளவா. என்ன படிக்கிற பசங்க மியூசியம்? படிக்கிற பசங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி பத்திரத்தை பார்த்தா நாட்டுப்பற்று அதிகமாக வரும் சார். அதுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போற? உன்னை பாராட்டுறையா? டே பத்து, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. உங்க கையாலே அரிசியை போடுங்க. ஜீவா, கூட்டிட்டு கிளம்பு. நன்றி சார். வாங்க சார். பத்திரம் பத்திரம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேயா. ஹலோ சார். ஆ, செல்லர் இருக்கா சார்? கொடுக்குறேன் சார். பையர் லைனில் இருக்கார், பேசு. கிழக்கிந்திய கம்பெனி பத்திரம் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், இருக்கு. அரிசி எத்தனை சென்டிமீட்டர் குதிக்குது? 2 சென்டிமீட்டர் குதிக்குது சார். நீங்க அங்கேயே இருங்க, 20 கோடி ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன். ஆ ஓகே சார். சார், ஆ ஓகே சார், ஓகே சார், ஓகே. யோ, பையர் காலில் வராரு. 20 கோடி ரூபா. யோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுயா. என் கடனெல்லாம் தீந்துருச்சியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன மறக்காம தான். சரி, மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். கதை சாத்திக்கங்க, நான் காலையில் வரேன். ஓகே சரியா? பாத்துங்க, கவனமா இருங்க. சரியா? நல்லா லாக் பண்ணிக்கங்க. டேய், உன்னதாண்டா.
ஸ்கூலுக்கு பத்திரம் வாங்கிட்டு போறியா? ஏண்டா முடிச்சவைக்கு முள்ள மாறிக்கலாம் நான் தாண்டா தலைவன். நீ இங்க வந்து வியாபாரம் பண்ணி 15 கோடி ரூபாய் லாபம் எடுத்துட்டு போயிடுவேன். உங்க அப்பா என்ன சயின்டிஸ்டாடா? இருடியா இருடியான்னு தேடி வரீங்க? இங்க அரிசி குதிக்கிறத உத்து உத்து பாக்குறீங்களே, உங்க வீட்டு ஒலையில என்னைக்காவது அரிசி குதிச்சு பாத்துருக்கீங்களாடா? உழைக்காம கோடி கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். நான் கெட்ட வந்தாண்டா, உன்ன மாதிரி ஆளுங்களை களைய புடுங்க வந்தவன். மந்திரம் மாந்திரிகம்னு மயங்கி இவ பின்னாடி வந்துட்டேன்னு. அது இல்லையா, உன்னை நம்பி ஒரு பொம்பளை இருக்கான்னு ஞாபகப்படுத்தி உன் மூஞ்சில காரி துப்பதாயா வந்த. உன்னை நம்பிதான் மஞ்ச பூசிருக்கேன், உன்னை நம்பிதான் என் பொட்டு வச்சிருக்கேன். இவன் கூப்பிட்டா நான் வந்துவேனா? ஓபன் பண்ணியா? வேண்டாம் சார், நிர்வாணமா தூங்கிட்டான். யோ மரணம், மானம் உள்ளவர்களை திருத்தட்டும் தேடாதீர் இருடியம். பேப்பர்ல போட்டோ வந்ததா? எஸ் சார். போன் ஏதாவது வந்ததா சார்? எஸ் நாம கொடுத்த நியூஸ்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் வராது. ஏன்னா இது நாம கொடுத்த நியூஸ், போலீஸுக்கு அகேன்ஸ்டாக நியூஸ் வந்திருக்கு. இதை படிக்கிறவங்க யாரும் போலீஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. தினத்தந்தி பத்திரிகையில் கொடுத்த செய்தி நிஜமா சார்? ரிப்போர்ட்டர் செல்லை ஆன் பண்ணானா? உடனே தாளக்குடி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, திருக்கழுகுன்ற ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன், நியூஸ் கொடுத்தது கன்ஃபார்ம் தான் சார். பட் ரிப்போர்ட்டரோட செல்ஃபோன் இப்போ சுவிச் ஆஃபில் இருக்குது. கார்த்திகேயன், இந்த கேஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் செயல்படுதுன்னு நினைக்கிறேன் சார். கம், லெட்ஸ் கோ. ஏய் சார், திருடு செல்போன் வாங்கி விக்கிறது நீ தானே? நான் இல்லை சார். இம்ரான் நசீர் நீ தானே? நான் இந்த கடை ஓனர் சார். ஸ்டேஷன்ல வச்சு உதச்சாதான் உண்மையை சொல்லுவியா? என்ன சார் என்ன போய் சந்தேகப்படுறீங்க? நேத்து உங்ககிட்ட வந்த செல்போனை எடு. கடையில வேலை செய்யற பையன் ஏதாவது தெரியாம இந்த மாதிரி மாட்டினா கொலைகேசியா? நீயும் தான் உள்ள போவ, சட்டத்தை மதிக்க கத்துக்க. சிவரஞ்சனி, இந்த மொபைலோட IMEI நம்பரை வச்சு இதை யூஸ் பண்ணவனோட செல் நம்பர் அட்ரஸ் எடு. சார், இதான் நீங்க கொடுத்த IMEI நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவனோட ஃபோன் நம்பர் வித் அட்ரஸ். காசு பணம் கொடுத்து மணி. நான் சைபர் கிரைம்ல இருந்து பேசுறேன். சைபர் கிரைமா? வாய்ஸ் சூப்பரா இருக்கு, சொல்லுங்க சார். சொல்லு விடுறான் சார். போலீஸ் அடி வாங்கணுமா? உண்மையை சொல்றா? ஆமா சார், என்கிட்ட ரெண்டு செல்போன் இருந்து, கஷ்டத்துக்கு ஒன்று வித்துட்டேன். அது கூட சைபர் கிரைம்ல வருதா சார்? நீங்க தந்திலியாவது விளம்பரம் கொடுங்க, இல்ல இன்றுலியாவது விளம்பரம் கொடுங்க. இந்த போன் கூட அவனு தான்யா, அவனை தேடி யாரும் வரமாட்டாங்க.
இதுவரைக்கும் சந்தேகப்படும்படி இந்த ஊர்ல எந்த எஃப்ஐஆரும் பதிவாகல. மார்ச்சூர்ல இதுவரைக்கும் 23 பேரை அநாத பணமா புதைச்சிருக்காங்க. இந்த ஊர்ல லேடிஸ் எல்லாம் யாரோ ஒருத்தருக்காக பயப்படுவாங்க. கடைசியா சூசைட் பண்ணிட்டவங்க கூட தேடாதீர் இரடியம்னு எழுதி வச்சிருந்தான். இரடியம் இருந்தா கோடீஸ்வரர் ஆகலாங்கிறது இந்த ஊர்க்காரங்களோட வியாபாரம். நான் ஹெல்ப் பண்றேன். இது வரைக்கும் எங்க டீம் எல்லாமே சக்சஸ் தான் பண்ணிருக்கு. ஒன் செகண்ட். மிஸ்டர் மணிமாறன். மணிமாறன். செல்வகுமார். முகுந்தன். நந்தினி. சிவா. சுப்பலட்சுமி, யுஎஸ்ல இருந்து சிஸ்டர் கால் பண்ணிருந்தாங்க. பாஸ்போர்ட் ரெடியா இருக்குல்ல? எஸ் மேடம். பாஸ்போர்ட் நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. விசா 2 வீக்ஸ்ல ரெடி ஆயிடும். Thank you so much. அப்படியே 2.5 லட்சம் ரெடி பண்ணிக்கோ. 2.5 லட்சம் ஆகுமா? ஓகே மேடம். நான் இப்படியாவது கேஷ் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்கறேன். என்னோட என்ஆர்ஐ பணத்தை எங்க அப்பா கிட்ட கொடுத்து அதுல அவர் டெவலப் ஆகி அதை பார்த்து ஊர்ல இருக்கிற 10 பேர் யுஎஸ்ஏக்கு வந்தா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க மேடம். Thank you so much. யே! அப்பா, என் பாஸ்போர்ட் மட்டும் கிடைக்கலனா உங்களை அப்படியே. ஐயோ. எங்க ஆளா காணோம்? வேற எங்க ஒண்ணு போயிட்டாளா? தோண்டல. ஹாய் டார்லிங். பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க. சரளா, என்ன வார்த்தை சொல்ற? இதே ஷார்ட் அண்ட் ஷூட்டா சொல்லிந்தா எங்க இது என்ன ஆவறது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டே நீ? என்ன தப்பா சொல்லிட்டே? டா வா. ஐயோ குரும்பு. நாச்ச எறும்பு. கடிக்கட்டும் கடிக்கட்டும். நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. தேங்க்ஸ். நீ ஆக்சிஜன்னா நான் ஹைட்ரஜன். நான் ரெண்டாவது ஹைட்ரஜன். இவன் யாரு? ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா தண்ணி H2O. அது எச்சு துப்ப போறியா? சரளா தூரம் எச்சு துப்புறா மூஞ்ச முடிக்க. ஐயோ டார்லிங், அது இல்ல H2O. ஓ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு 50 ரூபாய் கொடுங்க, நான் போயிடுறேன். கோடீஸ்வரரா டார்லிங், நீங்க கோடீஸ்வரரா? நீங்க ஆடி கார் வச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வச்சிருக்கீங்களா? வாங்கினா அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது. அதனாலதான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரிச்சா தெரியட்டு பெண்ணு ஜீரோ டிஷர்ட் வாங்கி போட்டா பார்க் அவென்யூ டிஷர்ட்காரன் கோவிச்சுக்கிறான். பார்க் அவென்யூ டிஷர்ட் வாங்கி போட்டா ஜீரோ டிஷர்ட்காரன் கோவிச்சுக்கிறான். இவ்வளவு ஏங்க, அண்ணனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குரங்குகிட்ட இருந்து பிடிங்கி திங்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். போதுமான போதும். டார்லிங், நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப வசந்துட்டீங்க. இந்த கார்டில் இருக்க 6 சுருக்கு எடுத்த விரிவாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தான் பாய். என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல, மூக்கில் முடி விட்டு போயினே இருக்கா. என்னது பீசா பாவாயா? என்னது இது? ஒன்றுமே புரியல.
அவங்களும் நம்மள மாதிரிதான் போல இருக்கு. பீசா பா வாயா புரியலையா? பீசா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா. டேய் என் காதுல கெடுக்க மூட மாட்டேனே அண்ணே. சிறுத்த படத்துல வர்ற தமனா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக்கு விடுறதும், நீங்க கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிதே. அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்த கார்த்தி. ரெண்டு பேரும் சேராத ஜோடினு சிம்பாலிக்கா சொல்ற. சரி இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுனே. இப்படியே நேரா போன நினைச்சிக்கா, லெப்டன் செல்ல ஒரு இந்தியன் பேங்க் வரும், அங்க போயிட்டு இடிமுறுசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு. அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டேன்னு கேளு. போ அடிதானே விழும். அதே தானே நானும் கொடுப்போம். போறா மூஞ்சி மகரு. இந்த பிச்சை காட்சி என்ன கொடுத்துட்டு போய்க்கிறா? என்னவா இருக்கும் இன்னும் அவ்வளவு காணும். பார்சல் ஊசிட போது நீயாவது எடுத்துக்கொண்டு கொடு. சோற்றால் அடித்த பிண்டங்கள் சனிக்கிழமை உனக்கு நான் விரதம் இருந்திருப்பேன். ஆனா நீ என் யூஎஸ்ஏ கனவை கழிச்சுட்டல்ல. நீ சத்தியமா உன்னை கும்பிடவே மாட்டேன். நல்லா இருங்க, உங்க புத்திய காமிச்சிட்டீங்கல்ல. சனிக்கிழமை சனிக்கிழமை பார்சல் வாங்க வருவேன், ஏன் வரல? இது சாமி இல்லப்பா, வெறும் கல்லு. நீ என்ன தீக்கால சேர போறியா? இல்ல, நான் கடவுள மறந்துட போறேன். ஏன் இந்த திடீர் முடிவு? எவ்வளவு வாட்டி இந்த சாமிக்கு நான் அங்க பிரதட்சணம் பண்ணிருக்கேன், விழுந்து விழுந்து நான் கும்பிட்டுருக்கேன். சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு பொழுது இருந்திருக்கேன். என் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிக்கன் மட்டன் சாப்பிடும் போது எனக்கு வாய் ஊறும். ஆனா நான் அதெல்லாம் மறந்துட்டு வெறும் தண்ணிய குடிச்சுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்லாம் சொல்லிருக்கேன். அது எல்லாத்துக்காகவாவது இந்த சாமி என் லட்சியத்துக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. எல்லாமே போச்சுப்பா. என் பாஸ்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிச்சு. பெண்ணா, உன் பாஸ்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தான இருக்க? நான் பாத்துக்கறேன், சரியா? ஏன் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உத வாங்குனது மறந்துட்டியா? எப்படியோ எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்தா நான் கேட்டது தருவியா? முதல்ல நீ எடுத்துட்டு வந்து குடு, அதுக்கப்புறம் நீ கேட்காததையும் தர. எப்படி காசு கொடு மச்சான்? உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பாத்துட்டல, என்ன சொல்லு மச்சான். என் லவ் உன்னோட தான்டா சக்சஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்ருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தாண்டா அந்த பாஸ்போர்ட்டை எப்படியாவது எனக்கு எடுத்துரணும். டேய் ஆளை விடுறா, நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடுவோம் போகுது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய் நீ வாங்கி கொடுக்குற பீர் பிராந்திகளை போலீஸ்கிட்டலாம் அடி வாங்க முடியாது. போடா போடா. நீ பல இடி முரசு மாதிரி இல்லை, உன் மனசு யாரும் மாற்றிருக்காங்க. ஆமாண்டா மாற்றிட்டாங்கடா. நான் இப்போ மாத்தனங்க வந்தாங்க. ஹாய் டார்லிங். ஓஹோ கதை இப்படி போகுதா? டேய் உனக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் வொர்க் அவுட் ஆயிடும். எனக்கு சுருக்கெழுத்து பெருசாக்கி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியாமா? என்ன சுருக்கெழுத்து? பீசா பாவாதாண்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்து பத்திலாம் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டாம், அத நாங்க பாத்துக்கிறோம். பட் உங்க லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேக்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட்பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. போடா போடா. டார்லிங், ஏன் உங்கள் ஃப்ரெண்டு போகிறதே நீங்கள் கோவமாக பார்த்துட்ருக்கீங்க? கோவமாக பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈனு கை கொடுக்குறான். உட்பி நான் தெரியுமா? உட்டுனா கட்டை, பீனா நீ. சம கட்டன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன், அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்கிறான். உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட்டு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரலா, அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க பண்ணி? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு சரலா, அவன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளோ பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிதாகணும். சொல்லுமா? நாளைக்கு சொல்றேன். பாய். மாதிரி எத்தனை பேர் சுத்த விடுறாலோ. அர்னால்ட்!
ஏய் சரளா உங்க நாய் பேசுறது தெரியுமா குடல பழகுறேன் இது தெரியாமலையா நோட் சிட் 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 எப்படிங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது அதான் சரளா அந்த அளவுக்கு நாங்க ட்ரெய்னிங் கொடுத்து வச்சிருக்கோம் என்ன இது அவ கண்ணாட்டா இது பத்துக்குச்சு சரியில்லையே ஏ டாம் அண்ட் ஜெரி ஏ சிஎஸ்கேக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கலாமே சிஎஸ்கேனா அப்போ பிராவோ இருப்பார்ல பிராவோவா அவரு நீண்ட நாள் பழக்கமா தேங்க்யூ பைரவரே தேங்க்யூ என் ஃப்ரெண்டோட உட்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வணக்கம் இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன் தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா நன்றி வரங்க இப்போ சந்தோஷமா நைட் எல்லாம் தூக்கம் இல்ல ஏனா ஏன் சந்தோஷம் எல்லாம் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றன்னு சொல்லு அதுவா நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன் அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன் அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாலே அவகாதல அந்த சுருக்கு எழுத்துக்கு விரிவாக்கத்தான் சொல்லிட்டு போடி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எனக்காக வால் வச்சுக்கோ மூஞ்சியெல்லாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க திரும்ப திரும்ப பாக்குறீங்க நீ இப்பதான் என் கண்ணுக்கு ஹீரோவா தெரியற அப்ப என்ன லவ் பண்றியா சச்சே நோனோ என்னோட ட்ரீமே நான் யுஎஸ்க்கு போறதுதான் உனக்கு நான் அவ்வளவு முக்கியமா இருந்தா நீயும் என் கூட யுஎஸ்க்கு வா ஆனா அதுக்கு முன்னாடி அங்கேயே ஒரு வேலையை தேடிக்கிட்டு லவ் பண்ணு என்ன நீங்க சொன்னா நரகத்துக்கே வருவீங்க யுஎஸ் வர மாட்டேனா ஆனா உங்க விசா டிக்கெட் செலவெல்லாம் நான் தான் பாத்துக்குவேன் ஓகே ஆனா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்ன நீ எனக்கு எவ்வளவு செலவு பண்ணிருந்தாலும் ஏன் சாலரியா நான் உனக்கு திருப்பி கொடுத்துடுவேன் அது நீ கண்டிப்பா வாங்கணும் ஓகேயா நீங்க நான் சொன்னா உதடு கூட ஒட்டாது நான் சொல்லுங்க உதடு ஒட்டும் நீ ரொம்ப ஒட்டாத எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஓகேயா போலாமா டெஸ்ட் பண்ணிக்காமி 10 கோடி கேஷோட வந்தா தான் டெஸ்ட் பண்ண முடியும் இரிடியம்லாம் உண்மையிலே இருக்கா சிவா ம் சொல்றா அதுக்கு முதல்ல டார்ச் அடிச்ச நாதான் அதான் என் கை இப்படி ஆச்சு அவ்வளோ பவர் நாளைக்கு 10 கோடியோட வரேன் உன் கை எதுக்கு வெட்டினாங்க காசு என்னும் போது 2000 தான குறஞ்சது பணம் எங்க கார்ல பணம் இருக்கு காமிக்கிறேன் ம் காமி 10 கோடி ரூபாய் பணம் என் பொண்டாட்டி டிரைவர் போச்சா டிரைவர் கணத்துல விழுந்துட்டோம்
என்ன பாச்சு? பாஸ்போர்ட் விசா டிக்கெட் எல்லாமே ரெடி, ஆனா பணம் தான். கவலைப்படாத, பேங்க் லோன் ஒன்னு ரெடி பண்ணிருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிரும். பேங்க் மேனேஜர் நல்லவனா இருக்க போய் விசயத்தை கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டான். ஏன் சொத்தை எனக்கு தெரியாம அடமானம் வச்சு லோன் வாங்க போறாரா தர? இன்னைக்கு ஒரு கொலை விழுக போதடி, இடையில வந்து தடுத்த. இது ஏன் எத்தனை தடவை தான் காதுல கேக்குறது? ஏய் இல்ல, அப்பனா அவன கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போச்சுங்களா? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா மட்டும் ராத்திரில தூக்க வராம எப்படி போதே? நம்ம சீரியஸா பேசுறோமா இல்ல காமெடியா பேசுறோமா? இதல பையனை வர மறட்டணும், இதெல்லாம் நடக்குமா? ஏப்பா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானே கஷ்டப்பட்டு பேங்க் லோன் ரெடி பண்ணா உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்க. நான் உனக்கு பந்தவன் தானே? மா மா என்னடா விரத்தில ஏதாவது பயந்து சொல்லிடப்படா. தம்பி இங்க வாப்பா, வாண்றேன் உட்காரா. உனக்கு எதுக்கு 5 லட்சம் பா? எனக்கு என் லவர் தான் முக்கியம், அவ கூட நான் யூஎஸ் போனாதான் என் லவ் சக்சஸ் ஆகும். ஆனா நீ வெளிநாடு போக கூடாது, வெளிநாட்டு பொருளை வாங்க கூடாது, இங்கே இருந்து உப்பு வைக்கணும்னு சொல்லுவ. டேய் உங்க அப்பா ஏன்டா வெளிநாடு வேணா வேணான்னு சொல்றது தெரியணும்ல? இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரன் துரத்துறதுக்கு சொந்தம் பண்ணல, இந்திய ரத்த சிந்தின வரலாறு படிச்சிருப்ப. ஆனா வெளிநாட்டுல போய் ரத்த சிந்தின இந்தியனோட பூகோளத்தை பாருடா. யோ இது ரெஸ்ட் ரூம்ல வேஸ்ட் கீழே இருக்கியா? நல்லா பாருடா. என்னப்பா சதை இப்படி உரிச்சு உரிச்சு எடுத்திருக்காங்க? என்னப்பா நான் கேக்குறேன், லைட்டை பாக்குற? நீயும் பாருடா, அப்பதான் பிளாஸ்பேக் போட முடியும். என்னப்பா நீ நானும் ஒன்னா தான் படிச்சோம், உனக்கு 4 ஏக்கர் எனக்கு 4 ஏக்கர், ஆனா நீ தகதகன்னு மின்றியே. 3 முறை சிங்கப்பூர் பயணம், 3 அடுக்கு வீடு, 3 மீன் பண்ண. அவ்வளவு காசா? அதுக்கேண்டா நீ வாய பழக்குற? இங்க பாரு, சிங்கப்பூர் மோதிரம் இதுலயும் டைம் பார்க்கலாம், சிங்கப்பூர் வாட்ச் இதுலயும் டைம் பார்க்கலாம், எல்லாம் 24 கேரட். இங்க பாரு, இப்ப பாரு ஒன்னு விழுகும் பாரு. இது என்னது சாக்ஸ்? அட கருமம் பிடிச்சவனே, சிங்கப்பூர் ஜட்டிடா, போட்டும் போடாத மாதிரியே இருக்கும். இந்த கருமத்துக்கு தான் இதை எப்பவுமே போடுறதே கிடையாது. யோ இதெல்லாம் ஒரு பெருமையாயா? சிங்கப்பூர் சொர்க்கமியா? அங்கே சைனாக்கரையில் இருக்காளுகளே, அவளுக்கு இதை மட்டும் தாயா போடுவாளுங்க. அப்படியா? ஏ உடனே பார்க்கணும் போல ஆசையா இருக்கியா? வரையா? ஆனால் பாஸ்போர்ட் இல்லையே. விடு, நம்ம பாயிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடுவோம். பாயிட்ட சொல்லி என்ன எப்படியா அனுப்பிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இவர் நம்ம நண்பர், இவருக்கு சிங்கப்பூருக்கு டிக்கெட் போடணும். பாஸ்போர்ட் அத நீங்க ரெடி பண்ண மாட்டீங்களா? ஊறிச்சிடுவோம். ஊறிச்சதா? ஊறிச்சிடுவா. புனிடா, you are cheating fellow, 3 rota punishment. நீ சொன்ன ஃபிளாஷ் பேக்ல 3 கோடி தான் இருக்கணும், ஆனா 5 கோடி இருக்கு. 4வதா அவசியம் சொல்லணுமா? என்ன நீ யாரோட பாஸ்போர்ட் உரிச்ச தெரியுமா? அஞ்சாவது கோடு மட்டும் ரொம்ப பள்ளமா இருக்கு. சொல்றேன், ஆனா நீ எந்த தீவிரவாத இயக்கத்தோட சேர்ந்து சிங்கப்பூர் குண்டு வச்சு தகர்த்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. எங்க நாட்டை அசிங்கப்படுத்துறதுக்காகவே சட்டி போடாம வந்திருக்கியா? நீயே ஒரு தேச துரோகி, இதுல நாட்டுப்பட்டு நாட்டுப்பட்டு ரொம்ப தான் பீத்திக்கிற. இவன் அழுவான பிளாஸ்பேக் சொன்ன, இதுவும் காமெடியாச்சே. மகனே, நம்ம குலதெய்வம் கோயில்ல நம்ம குடும்பத்திலிருந்து யாரும் வெளிநாடு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். நீ அடிக்கடி ஆசையா கேப்பியே, என் கூட விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும் கேப்பியே, அதுக்கு வழி இல்லாமல் போனதுக்கு காரணம் அவங்க அடிச்ச அடியில நரம்பு கட்டாயிருச்சு. மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருங்க? இல்லம்மா இல்லீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருமா? மன்னிச்சிட்ட விடுமா? சொத்தை கட்டிட்டு நீங்களே அழுவுங்க. வந்துட்டேன். பொருளை மதிப்பிடுறவன் இவன் எதை மதிப்பிட போறான்? இந்த இடிமுரசு கோவில் கலசத்துல இடி விழுந்துருச்சு இடி விழுந்துருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானே, அது இவங்கிட்ட தான்.
இவன் தான் பல வெளிநாட்டு கம்பெனிகள் இருந்து 1000 கோடி 2000 கோடி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். வலது கலைத்து வச்சு சார். ஏசி இருக்குமா? இருக்கு, ஆனா நாங்க வாங்கல. வாங்க சார். இடிமுருசா வர்றது பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினைச்சதா உங்க அப்பனை ஆத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கழுவ, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தி போடா போக்கத்தவள. இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா. சைனாக்காரியா? இடிமுருசு சார், வெரி கிரேட் இன்சல். அதுக்காக எலி மண்ணெல்லாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற, திரிப்போர் ஜென்ஸ்ல என் பேரனை பிடிச்சி போடலான்னு பாக்குறியா? பாட்டி நான் ஆம்பளே, நான் ஆம்பளே. அடியே நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தர மாட்டேன். யோ என்னையா இது சார்? ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு, நீங்க ஒன்னா ஸ்ட்ரைட்டா வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீச்சர்ட்ட. அது சைனா பசுவ கடையில இந்த புறாக்கிற எல்லாம் விக்குத, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்ட கூடாதா? சார் நீங்க நிமிடம் நில்லுங்க சார். ஆயாவுக்கு ஆடியோ போச்சு, வீடியோ போச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பண்றேன் பாரு. இப்போ பா, என்ன சார் பண்ண போறீங்க? இருக்கு அப்ப உங்க ஆயா கை மட்டும் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் ரூமா? அதான் சார் உங்க ரூம். மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட், இது பாத்ரூம் சார் அது. எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். வணக்கம் பொண்ணு. அம்மா மாதிரி இருக்குமா? வணக்கம் பொண்ணு. அம்மா மாதிரி இருக்குமா? வணக்கம். வணக்கம் பொண்ணு. அம்மா மாதிரி இருப்பாங்களா? செலோ பொண்ணு அம்மா மாதிரி இருக்குமா? அவங்க ஆயா மாதிரி. பையன் நான் ஏடா கூடமா பேசுறானே. ஏமா செருப்புல எட்டி வச்சிருக்கற நீதான் எனக்கு மாப்பிள்ள பாத்தியா? மாப்பிள்ள மரியாதை உனக்கு எல்லாம் என்னையா மரியாதை? எரும மாடு, பிசாசி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கியே, அதுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து மாப்பிள்ள பார்த்தாலே அவ்வையார் ஆனாலும் கல்யாணம் ஆகாது. அந்த வேலைய பாரியானா ஏன் ஏன் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிற? சொல்லு சொல்லு. இன்ஸ்பெக்டர் தான் உனக்கு மாப்பிள்ள பாக்க சொன்னாரு. எது, அவன் இன்ஸ்பெக்டரா இல்ல கல்யாண புரோக்கரா? அவன் சொன்னா நீ ஏன் எனக்கு மாப்பிள்ள பார்த்த? சரி சரி, நான் உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். ஓய் நில்லு, போயிடுவியா நீ வீட்டுக்குள்ள? போயிடுவியா? போயிடுமா, போ வீட்டுக்குள்ள, ஓடி போ. திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போயிடு. நீ பாவண்டா. வெளியில என்ன அராஜகம்னு எனக்கு தெரியும். அம்மா தாயே, உன் ஸ்பீக்கர் மட்டும் ஆன் பண்ணாத, உன் கால்ல கூட விழுகிறேன். இந்த புடவை கட்டிக்குவா. இவளும் புடவை கட்ட யோசிக்கிறா, அவ காத்தாலும் புடவை கட்ட யோசிச்சா. என்ன புழப்பு இது! என்ன சுபி, நீ வந்த ஸ்பீட வெடிகுண்டே வெடிக்கும்னு நினைச்சா இப்படி புஸ்ன்னு போச்சு. என் அப்பா ஒரு டம்மி பீஸ்டா. நீ போய் அந்த மாப்பிள்ள கிட்ட பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா சொல்லி கூட்டிட்டு வா. சரியா? கல்யாணம் எங்க அக்கா உங்களுக்கு தனியா பேசணுமா? வர சொன்னாங்க. பாவம் மாப்பிள்ள, என்ன பாடு பாட போறான? இட்ஸ் ஓகே, என் முதல் பையன் கரண வந்துட்டு போட்டா. என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். வேணாலும் இறங்குவான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி, நீ வீட்டை விட்டு ஓடி போயிடு.
என்னடா சொல்ற? அடுத்த வர வெள்ளிக்கிழமை ஊரே உன்னை பார்த்து ஒளிஞ்சிருக்கும். இந்த நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிடு. யோசிக்காத மாட்டிப்ப. சூப்பர் ஐடியா. Thank you so much. சார், இந்த ஊரை விட்டு ஓடி போன காதல் ஜோடிக என்ன ஆகுறாங்க ஏதாகுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இது வரைக்கும் யாரும் திரும்பி வந்தது இல்லையா? இல்ல சார். சார், நானும் நந்தினியும் ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்த லவ்வர்ஸ்லாம் காணாமல் போகிற பஸ் ஸ்டாப்புக்கு போய் யூஎஸ்பி மூலிமா இருக்க கேமராவில் லைவாக அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி அங்கே யார் வந்தாலும் அவங்கள உடனே ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். கேஸ் லிஸ்டும் 10 மினிட்ஸ்ல என் டேபிளுக்கு வரணும். சீக்கிரம் சார். உங்க குழந்தை கடத்தின 10 அக்யூஸ்டோட லிஸ்டும் ஒண்ணு விடாம இந்த ஃபைலுக்குள்ள இருக்கு சார். God is great. God is great. அப்பாதான் சோறே போட மாட்டாரே. இந்தாங்க இப்பவே நிறைய சாப்பிடுங்க. பாய். ஏய் இன்ஸ்பெக்டர், எனக்கு மாப்பிள பாக்குறதுக்கு நீ யாரு? உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு இந்த ஸ்கார்ஃப் ஒன்னே போதும். காதலிக்கணும். இல்லனா காதலிக்கிறவன் சார். இவன் தான் சார் லவ் பண்ற அந்த பொண்ணு. ஏய் இங்க வா. இதோ ஒரு நிமிஷம். ஊர் எல்லாம் உன்னை தேடின. காசு ரெடி பண்ணியா இல்லையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பணம் ரெடி ஆயிடுச்சு, ஆனா கேஷ் கையில கிடைக்கிறது 2 டேஸ் ஆகும். நீ உன் வீட்டுல வெயிட் பண்ணு, கேஷ் வந்தோம்னா நான் கால் பண்றேன். என் கண்ணை பார்த்து உண்மையை பேசு. நீ என்ன லவ் பண்றது உண்மையா இல்லையா? நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா என்ன யாரையாவது தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகேவா? என்னால உன்ன மிஸ் பண்ண முடியாதுமா. ஹலோ சார், நீங்க சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாதான் இருக்கு. நாங்க இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் பார்த்துமே இல்லை நினைப்பறேன். 100 கோடியை ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்டா. 10 சி மட்டும் இடி முருசாக்கோன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். இதே சார்குணா
என்ன அம்மா? சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா. பத்து வருஷம் கனவுமா. ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்த நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாகிடலாம். என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரல, நம்பி வா. ஓகே. சார், இந்த நாலு பேரும் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க சார். வெளிநாட்டு நம்பர் கூட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சார். தினேஷ், இமிடியட்டா உங்க வீட்டெல்லாம் சர்ச் பண்ணுங்க. ஷூர் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்ஸ்பெக்டர் ஏதாவது தகவல் சொல்லி அனுப்பிச்சாருங்களா? பொண்ணை பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரிங்க. பயப்பட வேண்டாம்னு சொல்ல சொன்னார். தாய் இல்லாத புள்ளண்டு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க. எப்ப பார்த்தாலும் யூஎஸ்ஏ யூஎஸ் புலம்பிட்டு இருப்பாங்க. அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு தெரியாம போச்சுங்க. உங்க பொண்ணை பாக்குறதுக்கு யாராவது வெளிநாட்டுக்காரங்க வருவாங்களா? வெளிநாட்டுக்காரங்க இவளை பார்க்க ஆர்வம் மாட்டாங்க. உள்ளூர்காரங்க இவளை பார்த்தா தலைதறிக்க ஓடுவாங்க. அவளை தேடி யாராவது வந்தாலோ, இந்த கேஸ பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சாலோ இமிடியட்டா இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சொல்றீங்க. வணக்கம். வீடெல்லாம் சர்ச் பண்ணுங்க. கிளம்பிட்டான். ஏய் சர்குணம், உன் பையனா? ஆமா. உன்கிட்ட வெளிநாட்டு எவிடன்ஸ் இருக்குல்ல? அட பாவி பையல, பூகோள விஷயத்த பொம்பளை போலீஸ்கிட்ட போட்டு விட்டு போயிட்டானே. முழிக்கிறான், மிரட்டினா அக்கா அமிச்சிருவான் போல இருக்கு. எவிடன்ஸை மட்டும் மறைச்சிடலான்னு கனவுல கூட நினைச்சிடாது. ஐயோ எடுத்துட்டீங்களா மேடம்? துப்பாக்கி எடுத்தா சுடாம விட மாட்டீங்களா மேடம்? அவர் காமிச்சிருவாரு, சுட்டாதீங்க மேடம். சொல்லுங்க மேடம், புரிச்சில்ல. அசி நிறுத்துமா, நிறுத்துமான்றேன். உனக்கு என்ன எவிடன்ஸ் காட்டணும்? நீ மட்டும் பார்த்தா போதுமா? எங்க டீமே பார்க்கணும். தைரியமா வாங்க, காட்டுறேன். ஃபாலோ மீ. என்னங்க பொம்பளை போலீஸ் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க? ஆமா, எவிடன்ஸ் காமிங்க, எவிடன்ஸ் காமிங்க கேட்டாங்க. என் பூகோள எவிடன்ஸ் காமிச்சேன், அவ்வளவுதான். இத பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படித்தான் அந்த சைனா கரையை கூட்டிட்டு ரூம்குள்ள போனீங்க. போகும்போது அழுதுகிட்டே போனா. இப்போ இந்த பொம்பளை போலீஸ் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இப்படியே போனீங்க கொலைகேசலதான் மாட்டப்படுங்க. ஜாக்கிரத. அவ்வளவு கொடூரமா இருக்கு. சைனா சந்தானம் புலி. தம்பி சிக்கிடுச்சுரா, கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டா. எப்படியும் மாந்தானே. தம்பி நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே பட்டா. அண்ணே நீங்க கனவுல் மாதிரி. ஏய் ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மாதிரி மாதிரி சொல்லாதே. டேய் மட்டன மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். என்னடா இருங்கடி, நல்லா உங்களை போலீஸ்ல மாட்டி விடுற. ஹலோ மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல
ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கலக்கறியா? உரம் போக்கு. ஏச்சே. மடியா, போடுடா. சார் சார் சார், போனை வச்சிராதீங்க சார். காட்ல இருக்க சிங்கம் இல்ல சார். இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். என்னது? நான் தெரியா நான் சாப்பிட்டேனா? Who is the black sheep? யார் சொன்னது? சாத்தானே. சாத்தானே. மான சமச்சனா முதல் சாச்சி. மானு கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃப் ஆன் கேட்டோம். பல்லார் நடிச்சிட்டே இருங்க. தோளும் கொம்பு எங்க? எனக்கு கேக்கல. தோளும் கொம்பு எங்க மறைச்சு வச்ச? நீ ஆட்டோ போக போறீங்களா? இவங்க மான் கறி சாப்பிடுறதனால தான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ, இதெல்லாம் சாச்சி போயா. இவங்க மான் கறியை சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்புனா எங்கள மான் கறியை போஸ்ல அடிக்குறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்திகேயன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார்? ஏ மூஞ்சில என்ன ஈவா எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈசான் அரெஸ்ட் பண்றீங்க. தம்பி வாடா போ. நீ இல்ல, உனக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல, இவனுக்கு எதிரா 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சரிய சீர்திருத்த போது சார், இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே. 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்கு பாணி வைக்கவே படிச்சா? உன் போட்டோ தடவி இல்ல, ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ற தம்பி? ஆடு தலை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்பை சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண, அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்கதான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா அப்படி பண்ணுங்க. நீங்க படம் வாங்கினீங்க பொண்ணுங்களுக்கு மட்டன் புழுக்க 26 வருஷம் கன்ஃபார்மா? அந்த ஆட்டுப்புழுக்கைய சுவாசிக்கும் போது என் அறிவுகம் தொடர்ந்துச்சுங்க. அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை செட் பண்ணது நாம தானே. அதே மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி மான் கொம்பு சுருக்கி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ் உடைச்சிருவோம். தம்பி, ஆத்த ஆடு வளர்த்தா பூட வளர்த்தா, ஆனா இந்த ஆட்டுப்புழுக்கிலேயே அறிவை வளர்த்துட்டாடே. என் செல்ல பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்க வந்து கலசத்தை கரெக்டா டெஸ்ட் அடிச்சுடுவீங்களா சார்? என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு வா. ஏய் சார், கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுனே இந்தாங்க இருடா. காட்டருமோ ஒன்னு புல்லட்ல வந்துகிட்டு இருக்கடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண் எதிரே என் மானை நீ ஓட்டிட்டு போவ, உன்னை வழி அனுப்பி வைக்கணும். சார், இது ஆடு சார். மானை பத்தி என்னகிட்ட சொல்றியா? புள்ளி மான், புளூ மான், கௌரி மான், எல்லா மானையும் பார்த்தவன்டா. ஏன், அந்த மானை கூட பாத்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தெரியுது அண்ணே, உங்க மூஞ்சிய பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார், கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் டிரெஸ் உங்களுக்கு சூப்பரா சூப்பரா இருக்கு சார். மூஞ்சியில சிரிப்ப பாரு. காட்டில் வளர்ந்த பண்ணிமே இருக்கான். டேய் வாடா, நில்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி. சிட்டிக்கில் இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சிட்டிங் போலீஸ் இப்படியா? பொங்கையா, சீட்டிங்கை பற்றி இவன் பேசுகிறான். இங்கே பாரு தம்பி, இதில் நம்ம 30 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா 3 மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும். என்ன சொன்ன?
இந்த இன்ஸ்பெக்டர் மோகன்குமார, நாம எதுவும் பண்ணலன்னு வச்சுங்க நாம எல்லாரும் கம்பிக்குள்ளதான் இருக்கணும். இதே ஊர்க்காரங்க, அவனை அடிச்சு காரி துப்பி துரத்த வைக்கிறான் பாருறா. தம்பி, அவனை ஏதாவது லாரி ஏறி இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண வைக்கலாம்டா. அண்ணே, அவனை எல்லாம் ஹீரோவாக்க கூடாதுன்னு பொழுது விடியட்டும் பாருங்க. சிவரஞ்சினி நில்லுமா? சிவரஞ்சினி, சிவரஞ்சினி, கதவு திறமா? எதிர்ந்து அப்பாட்டு சொல்லுமா? கதவு திற சிவரஞ்சினி, நிறுத்து. என்ன சூடாக்கு? அது எடுக்காத. ஹேய் பா, நான் சாகணும் பா. என் சாவுக்கு காரணம் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார். ஆம்புலன்ஸ். இவங்க ஹெல்த் வைஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா மைண்ட் வைஸ் தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. நான் சைக்கியாட்ரிஸ்ட் வர சொல்லியிருக்கேன். நீங்க கிறிஸ்டினா முஸ்லீமா? ஹிந்து. அப்புறம் ஏன் போட்டு வைக்கல? இன்ஸ்பெக்டர், எம்டி இன்ஜெக்ஷன் போட்டா ஹாஃப் அன் அவர்ல ஹார்ட் அட்டாக் வரும். உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் மறைமுகமா தன்னோட எண்ணங்களை அந்த பொண்ணோட ஆஜினா சக்கரத்துல இணைச்சிருக்கான். இருக்குங்கிறத இல்லைன்னு காட்டுறதும் இல்லாததை இருக்குன்னு காட்டுறதும் தான் பிளாக் மேஜிக்கோட சூட்சமம். உங்க கண்ணுக்கு அவன் தெரியலனாலும் அவன் கண்ணுக்கு நீங்க எதிரியா தெரியுறீங்க இல்லையா, இதுவே உங்க ஆக்ஷனோட முதல் சக்சஸ். உலகத்தோட பேசிக்கே கலர் தான். உலகத்தை காப்பாத்த நினைக்கிற சித்தர்களும் சரி, இவனை போல அழிக்க நினைக்கிறவங்களும் சரி, அவங்க சக்தியை இம்ப்ரூவ் பண்ண ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம செல்போன்ல வீடியோ எடுத்தோம்னா அவன் தலைக்கு பின்னால தெரியற ஒளிவட்டம் இருக்கே, அது ப்ளூ கலரா, ஒயிட் கலரா, பிளாக் கலராங்கிறது தெரியும். அந்த அடிப்படையில அவனை எப்படி ஜெயிக்கலாம்னு வியூ அமைக்கலாம். அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதே. சார், இவனோட மொத்த டீட்டெயில்ஸ் எடுத்துட்டேன். இவங்க அண்ணன் ஒரு வெள்ளிக்கடை நடத்துறான். இவன் அந்த பிளாக் மேஜிக்கை இம்ப்ரூவ் பண்ண தான் தினமும் நைட் 1 hour பிரமிட்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ண. இமிடியட்டா அதை செல்ல ரெக்கார்ட் பண்ண.
போன பொண்ணுங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க. தோரஜினி, இமிடியேட்டா உங்களை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. ஓகே சார். பெட்டை ரிமூவ் பண்ணுங்க. எங்கடா பரமசிவோ? முடிஞ்சா பூச்சுக்கோ. பரமசிவோ எங்க? வலிக்குதுல்ல, எவிடன்ஸே இல்லாம பிடிச்சிருக்கேன், சுட்டு பொசுக்கிடுவேன். காட்டுல இருக்கிற புதுசா நாலு பேரு கோயில் கலசத்துல இருக்க இடியை தடுக்க போயிருக்காங்க. அவங்களை கொன்னு பொதிச்சுட்டு வரதா பரமசிவன் காட்டுக்கு போயிருக்கான். இந்த காட்சியை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இவன் தலை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கிறது பிளாக் ரேஸ். பிளாக் ரேஸ்ங்கிறது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். இவனை பார்க்குற எல்லாருமே, இவன் விருப்பப்படுற எல்லாருமே இவனுக்கு அடிமையாயிடுவாங்க. மனுஷனுக்கு ஒரு சக்தி வெளிப்படுறதும் உள்வாங்கிறதும் ஆஜினா சக்கரங்கிற நெத்தி போட்டு தான். சாமியார்கள் ஒரு காலத்தில் குழந்தைகள் தங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு நெத்தி போட்டை யூஸ் பண்ணி அவங்களை அடிமையாக்கி தங்களோட அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு பெரியவங்க விபூதி வைக்கிற பழக்கத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் மாந்திரிகம் பண்ணுறவன், செய்வனை செய்கிறவன் இவங்கெல்லாம் பொண்ணுங்களுடைய நெத்தி போட்டை பார்த்து வசியம் பண்ணி அவங்கள அனுபவிச்சான். இதை தடுக்கிறதுக்காகத்தான் நெத்தியில் குங்குமம் வைக்கிற பழக்கம் உருவாச்சு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இதை கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக நாம் ஜெயிக்கலாம். இதில் சந்தேகமே இல்லை. இப்போ அவனை ஃபேஸ் பண்ண போகிற எல்லா போலீஸ்காரங்களும் நெத்தியில் மஞ்சளை பூசிக்கிங்க. மஞ்சளுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தி ஊடுருவலையும் தடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அடுத்து விபூதி பூசுங்க. அந்த விபூதியோட வெண்மை தேடி வர்ற கெட்ட சக்திகளை வெளியில் தள்ளிடும். அடுத்து குங்குமத்தை வைங்க. குங்குமத்தில் இருக்கிற சிகப்பு அது எப்பவும் உற்சாகத்தை தரும். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அழியாது. இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமான உண்மை. அவன் கண்ணுக்கு பயிற்சி கொடுத்துருந்தா அந்த பார்வை அவங்களை நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டுக்கங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். பாத்து பாத்து டாடி, டே அப்புறம் சார் அதான் இடி வந்து கோயில். அண்ணே, இங்க நாலு பேரை புதைக்கிற அளவுக்கு பள்ளத்தை விட்டுங்க.
என்ன சண்முகம்? அட பாவி, எந்த மூஞ்சில முடிக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த மூஞ்சில முடிக்க வச்சிட்டியே. உட்காரும்போது கூட சங்கடப்படுவேன், அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா படுக்கும்போது மல்லாக்க படுக்க முடியாம குப்பரை படுத்தா தொப்பை இடிக்குதுடா. ஒவ்வொரு ராத்திரி நிறைய வேதனை. சண்டாளா சதிகார பயலு, இப்படி பண்ணிட்டா உன்னை கொல்லாம மனசு ஆறும். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சண்முகா, என் மேல இருக்க கோபத்துல அந்த சின்னஞ்சிரிசுகள் புரிசுறாத. இவனை இந்த வாக்கிய வரப்புன்னு கஷ்டப்படுத்த போறியா? உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் ஒரிஜினல் எடுத்து வச்சு இவங்களை அனுப்புறேன். அதுக்கப்புறமும் என் மேல உனக்கு கோபம் தெரியலைன்னா இந்த கிணத்துல பிடிச்சி என்னை தள்ளி கொள்றான்.